கொஞ்சம் யோசிங்க, சொல்ல போற விஷயங்களை கேட்டு கொஞ்சம் நல்லாவே யோசிங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி நாம என்ன செய்ய போறோம்? ஜனநாயக உரிமை அப்படிங்கிற ஓட்டை போட போறோம். நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய நாடு முழுமைக்கும் ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்ச போகுது. நாம கடந்த 10 வருஷமா அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களுக்கும் சந்திச்ச எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட போறோம். வேட்பாளரை ஜாதி மதம் பார்க்காம விலைக்கு வாங்க முடியாத மக்களுக்கு சேவை செய்பவரை பார்த்து தேர்ந்தெடுங்க. நீங்க அதிமுக வேட்பாளரை தேர்ந்தெடுத்தா அவர் பாஜக எம்எல்ஏவாக தான் இருப்பார். அதை துளியும் மறந்துடாதீங்க. நம்மளை எங்க இவங்க நிம்மதியா வாழ விட்டாங்க? ஒவ்வொரு நாளும் வேலைக்கும் சாப்பாட்டுக்கும் நடு தெருவுல அலைய விட்டாங்க. அடிப்படை மனித உரிமைகளான கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, தனி மனித சுதந்திரம், மத நம்பிக்கை, பெண்கள் பாதுகாப்பு என எல்லாத்திலையும் மோசமான நிலைமைக்கு மத்திய பாஜக அரசும் அதன் அடிமை அதிமுக அரசும் தமிழகத்தை தள்ளிவிட்டது. ஐரோப்பிய நாடுகளோட ஒப்பிட்டு பேச வேண்டிய தமிழ்நாட்டை இவங்க வளர்ச்சியே இல்லாத குஜராத்தோடும் மனிதர் உயிர் வாழ பாதுகாப்பே இல்லாத ஊபியோடும் ஒப்பிட்டு வளர்ந்துட்டோம்னு பேசுறாங்க. தமிழ்நாட்டில் கல்வி கட்டமைப்பை உடைக்கிறாங்க. அரசு பள்ளிகளை ஆயிரக்கணக்கில் இந்த அதிமுக அரசு மூடிட்டாங்க. அதனால ஏழை எளிய மக்களின் பிள்ளைகள் கல்வி பெற முடியாது. அவர்களின் மருத்துவம், பொறியியல், கலை மற்றும் அறிவியல் மேற்படிப்பு கனவுகளை நூல் அளவில் கூட நுழைய விடாம நீட் மூலம் தடுக்கிறாங்க. இந்த நீட் எனும் அரக்கனால் அனிதாக்களை இழந்தது போதும். ஓட்டு போடும்போது கொஞ்சம் யோசிங்க. மருத்துவ சேவையில் அதிமுக அரசாங்கம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருந்தாங்க. எதுல? ஊழல் செய்யறதுல. இந்த கொரோனா காலத்துல பரிசோதனை செய்யறதுல ஆரம்பிச்சு நோயாளிகளுக்கு உணவு, அப்புறம் முகக்கவசம், அது இல்லாம இப்ப தடுப்பூசி வரைக்கும் கொள்ளையடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய வரிப்பணம் தானே? கொஞ்சம் யோசிங்க. நம்ம தமிழ்நாட்டில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை 50 லட்சத்திற்கும் மேல. அதுல நம்ம அக்கா, அண்ணன், தம்பி மற்றும் தங்கைன்னு சரியான வேலை சம்பளம் இல்லாம இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா இந்த அதிமுக அரசு புது வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இல்ல, புதிய நியமனத்தை பற்றி யோசிக்கவும் இல்ல. அதுக்கு பதிலா தான் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கான வயது வரம்ப 60 வரைக்கும் ஓய்வை நீட்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வடநாட்டுக்காரங்களுக்கு அரசு வேலையில முன்னுரிமை வழங்கப்பட்டு வேலையிலையும் அமர்த்தப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் வழியில படிச்ச நம்ம தமிழகத்தின் இளைஞர்கள் வேலை கிடைக்காம அலையிறாங்க. இவை அனைத்தும் பாஜகவின் ஆதரவோடு இங்க தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, பாஜக ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள்ல அந்த மாநில மக்களுக்கு 60% முதல் 70% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் இருக்கிற யார் வேணும்னாலும் எங்க இருந்து வேணாலும் தமிழ்நாடு அரசு பணியில சேர்ந்துக்கலாம். இதுக்கு ஓபிஎஸ், இபிஎஸ் தான் முழுக்க காரணம். அதனால கொஞ்சம் யோசிங்க. சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை பாஜகவிற்கு பிடிக்காதுங்க. ஏன்னா அவங்க இந்திய சுதந்திரத்திற்காக எதுவுமே பண்ணாதவங்க. நாம என்ன சாப்பிடணும், என்ன பேசணும், என்ன சாமி கும்பிடணும், என்ன உடை உடுத்தணும், யாரை திருமணம் செய்யணுங்கிறதுல இருந்து அவங்களே முடிவு பண்ணுவாங்க. அதாங்க பாஜக. தமிழ்நாட்டில் தான் பாஜக இல்லையே, அதிமுக தானே இருக்கு, அதுக்கு ஓட்டு போடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. கட்டும் விஷத்தை கக்கும் ரெட்டைத்தலை பாம்பு தான் இந்த பாஜகவும் அதிமுகவும். தமிழ் மக்களுடைய இறை நம்பிக்கை மற்றும் மத நல்லிணக்கத்தை இந்த பாஜக தொடர்ந்து சீர்குலைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை தடுக்காம அடிமை அதிமுக அரசும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒற்றுமையா அண்ணன் தம்பி போல இருந்த நம்மள அவங்க முஸ்லீம், கிறிஸ்டியன், இந்து அப்படின்னு பிரிச்சு பார்த்து வெறுப்ப விதைக்கிறாங்க. ஏதாவது கலவரம் பண்ணி கட்சியை வளர்க்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இதுக்கு உதாரணம் கலவர கொலைநாயகன் உபியின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் கோயம்புத்தூர் தேர்தல் பிரச்சாரத்துல பாஜக காரர்கள் கலவரம் பண்ணதே சாட்சியா இருக்கு. தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கிற வரைக்கும் தான் புதிய முதலீடும் அதன் மூலம் தொழிற்சாலைகளும் வேலை வாய்ப்பும் பெருகும். பாஜகவை வளர அனுமதிச்சோன்னா தமிழ்நாடு கலவர நாடா மாறிடும். அதனால கொஞ்சம் யோசிப்போம். இந்தியாவிலேயே அதிக பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நபர்கள் எம்எல்ஏவாகவும் மந்திரியாகவும் இருக்கிற ஒரே கட்சி பாஜக. பாஜக ஆட்சி செய்யற எந்த மாநிலத்திலையும் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பச்சிளம் குழந்தை முதல் வயதான பெண்மணி வரைக்கும் பாஜக கட்சிக்காரங்க பாலியல் தொல்லை வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஊபியில ஹத்ராஸ் பாலியல் சம்பவம். இப்படிப்பட்ட பாஜக கூட உறவு வச்ச அதிமுக காரங்களும் இதே கொடுஞ்செயலில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி.
பல நூறு தமிழ் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப வர எந்த ஒரு குற்றவாளியும் தண்டிக்கப்படல. இதை நாம தொடர விட்டோம்னா பெண்கள் நடமாடவே முடியாத மாநிலமாக தமிழகம் மாறும் அவலம் ஏற்பட்டுரும். அதனால கொஞ்சம் யோசிங்க. இது காவல்துறை அல்ல, அடியாட்களை கொண்ட ஏவல் துறை. இவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில்லை. இவர்களிடம் இருந்துதான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். நியாயம் வேண்டி காவல் நிலையம் சென்றால் உயிருடன் திரும்புவது கேள்விக்குறி. குறிப்பாக தூத்துக்குடியில் போராடிய மக்களை அடித்து விரட்டி துப்பாக்கி சூடு நடத்தியதில் 13 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. அந்த சம்பவத்தை டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த மாநிலத்தோட முதல்வர் இருக்காரு. இவர் ஆட்சியில்தான் சட்டம் ஒழுங்கு சந்து பொந்தெல்லாம் பல்லிழிக்குது. சாத்தான் குளத்துல அப்பா பையனான ஜெயராஜ், ஃபீனிக்ஸ் போன்ற எத்தனையோ உயிர்களை போலீசின் அதிகார வெறி வேட்டையாடி இருக்கு. காவல்துறை உங்கள் நண்பன் என்பது மாதிரி அது எளிய மக்களின் யமனாக மாறியுள்ளது. அது மட்டுமா, வேலையே பயிரை மேயிற கதையா, காவல்துறையில் வேலை பார்க்கும் பெண் காவல் அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இங்க இருக்கு. இப்படிப்பட்ட காவல்துறையை நாம் மாற்ற வேண்டாமா? அதனால கொஞ்சம் யோசிங்க. படிச்சா வேலை இல்ல, நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணலாம்னு பார்த்தா இப்ப அதுக்கும் வேட்டு வைக்கிற மாதிரி கார்பரேட்டுகளை விவசாயத்துக்குள்ள நுழைக்கிற வேளாண் சட்டங்களை இந்த பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து கொண்டு வந்துட்டாங்க. பொன் விளையும் நம்ம பூமியில எரிவாயு குழாய் பதிப்பாங்க, மீத்தேன் எடுப்பாங்க, எட்டு வழிச்சாலை போடுவாங்க. நம்ம விவசாயிகளை சுயசார்பா நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க. இவங்க ஆட்சி நமக்கு தேவையா? கொஞ்சம் யோசிங்க. சென்னையில காட்டுப்பள்ளி துறைமுகம் வந்தா பல ஆயிரம் மீனவர்கள் மற்றும் கடல் வளம் பாதிக்கும் அப்படின்னு சொன்னா அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. எண்ணூர் அனல் மின் நிலையம் அதோட கழிவுகளை சுத்திகரிக்காம அப்படியே வெளியேற்றி மண் மாசாகுதுன்னு சொன்னா காதல கூட வாங்கிக்க மாட்டாங்க. டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க வேண்டான்னு சொன்னா கண்டுக்க மாட்டாங்க. இன்னும் ஒன்னு பத்தி பேசணும்னா மொழி மேல பாஜக நடத்துற தாக்குதல் தான். போற இடம்லாம் தமிழ் மொழி பத்தி பேசுற பிரதமர் மோடி தமிழை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. தமிழ் மொழியை பாதுகாக்கணும் கத்துக்கணும்னு சொல்ற மோடி தமிழ் மொழி வளர்ச்சிக்கு கொடுத்தது வெறும் 22 கோடி. ஆனா 24,000 பேர் பேசுற சமஸ்கிருத மொழிக்கு 622 கோடி. இதுலயே தெரியல மோடிக்கு நம்ம தமிழ் மீது இருக்கிற அக்கறை பத்தி. இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை கர்நாடக மாநிலத்துக்கு மாத்துறதுக்கு துடிக்கிறாரு. இது ஒரு மொழியை முடக்கிற செயல் கிடையாதுங்க, தமிழ்நாட்டின் பண்பாட்டை சிதைக்கிற வேலை. இதை செய்யற மோடி அரசோட மொழி பாசம் நமக்கு தேவையான்னு கொஞ்சம் யோசிங்க. ஒரு அரசோட கடமை மக்களை பாதுகாக்கிறது தான். ஆனா தமிழ்நாட்டில் கடந்த 10 வருஷமா ஆட்சியில் இருக்கிற அதிமுக அரசாங்கமும் 7 வருஷமா மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாஜக மோடி அரசாங்கமும் என்ன செஞ்சாங்கன்னு தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இன்னும் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு ஓட்டு போடுற முடிவை உங்ககிட்டயே விட்டுடுறோம். யார் இந்திய குடிமகன் என்பதை தீர்மானிக்கும் சிஏஏ சட்டம், ஒவ்வொரு இந்திய குடிமகனோட உணவை காலி பண்ணும் வேளாண் திருத்த சட்டம், நாம வாழ வழியற்ற முறையில் சுற்றுச்சூழலை அளிக்கிற இஏஏ சட்டம், நம்ம வீட்டு பிள்ளைகளின் கல்வியை முடக்கிற புதிய தேசிய கல்விக் கொள்கை, உழைப்பாளி மக்களை நசுக்கிற வகையில் மோட்டார் வாகன திருத்த சட்டம், மாநிலங்களின் சுய வருவாயை மொத்தமாக காலி பண்ணி மத்திய அரசோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள நிதியை வைத்துக் கொள்கிற GST, இதுவரை நம்ம வரி பணத்துல உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களை அப்படியே கார்பரேட்டுகளுக்கு வாரி கொடுக்கிறதுன்னு மக்களுக்கு விரோதமாக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கும் பாஜக மோடி அரசு, அதை அமல்படுத்துவதில் ராஜாவை மிஞ்சிய விசுவாசியாக செயல்படும் அடிமை அதிமுக அரசு, யாருக்கு ஓட்டு போடணும்னு கொஞ்சம் யோசிங்க.